ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நிறைய டிப்ஸும் இது கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலங் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நம்ம வந்து காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு சுறுசுறுப்பான வேலையில் இறங்கிற வேண்டியதான். ஏன்னா ரமலான் மாதம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல்லாக டீப் கிளீனிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ரமலான் அந்த பெருநாள் வரக்கூடிய சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணால் போதுமானது. அதனால் நமக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஒர்க்கை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து வெத்தலை செடி. இது வந்து நான் மண்பானையில் வச்சுருக்கேன். மண்பானை இது முன்னாடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூலிங்காக இருக்காது, அதனால தூக்கி நான் ஸ்லாப்பில் தான் போட்டிருந்தேன். சரி, நம்ம செடி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை செடி வச்சுட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த வாஷிங் மிஷின் கவர் வந்து நான் இப்போ நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது நேற்றே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ நான் இது கூட நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம வாஷிங் மிஷின் கவர் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் என்னோடய வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஹாலில் ஸ்பேஸ் கிடையாது மிஷின் வைக்கிற அளவுக்கு. கிச்சன் நல்லா கொஞ்சம் நல்லா பெரிய கிச்சனால் ஒரு சைடில் வந்து நான் வாஷிங் மிஷின் வச்சுருப்பேன். இப்போ அதில் ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சேர்ந்து அந்த கவர் ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக ஷாம்பு வச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா நல்லாவே க்ளீனாக போயிடும். அதுக்காக தான் நான் வந்து ஷாம்பு வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் எடுத்து காய போட்டுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து அந்த வாஷிங் மிஷின் கவர் எடுத்து மாட்டியாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாஷிங் மிஷினை நம்ம லைட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதனால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம துடைச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி துடைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் துடைக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம் லைட் லைட்டாக இப்படி துடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்ம ஹெவியாக துடைக்க வேண்டியது இல்லை. நான் எப்போவுமே அடிக்கடி என்னோடய வாஷிங் மிஷினை நான் துடைச்சி வச்சுட்டே தான் இருப்பேன். இப்போ அந்த கவரை நம்ம மாட்டணும் அப்படின்றதுக்காக திரும்ப மறுபடியும் நான் வந்து துடைக்கிறேன். நம்ம ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது பெருசு இல்லை, பட் அதை எந்த அளவுக்கு நம்ம பத்திரமாக லாங் லைஃப் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மணி வந்து ஒரு ஒர்த்தான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ செலவழிக்கிறது பெருசு இல்லை, அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். அண்ட் ஃப்ரிட்ஜை வந்து இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்ச் பாக்ஸில் இருந்த தூசி எல்லாமே தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் நான் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் நார்மலாக அந்த ஷாம்பு வந்து லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்தந்த இடத்துல அந்தந்த திங்ஸை நல்லா தொடச்சிட்டு உள்ளே வச்சிட வேண்டியதான். நம்ம ஃப்ரிட்ஜுமே டீப் க்ளீனிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு டஸ்ட் வராது. ஏன்னா நான் அடிக்கடி நான் ஃப்ரிட்ஜை நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அண்ட் ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்திங்கன்னா ரொம்பவே தூசியாக இருக்கும். நம்ம உள்ளே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியிலையும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். அதுலேயும் லைட்டாக நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி விட்டுறேன். ஃப்ரிட்ஜ் மேலே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் பேப்பர் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஒரு துணினா நான் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் மேட்லாம் நான் யூஸ் பண்ணலை. ஸோ நார்மலாக ஒரு டேபிள் மேலே ஒரு இருக்கிற ஒரு நார்மலான ஒரு துணி தான் இதை நான் வந்து விரிச்சுட்டு அது மேலே வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிடுறேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஃப்ரிட்ஜு மேலே ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறனால எதையும் நம்ம அங்கே தான் வைப்போம். அதனால பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லது. இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உள்ள காயின் சவுண்டு கேட்கும். இது வந்து நம்ம வந்து கிச்சனுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காயின்ஸ் அந்த பாக்ஸ் உள்ளே நான் போட்டு வச்சுருவேன். எதுக்காச்சும் தேவைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி நம்மளோட பேம்பு ட்ரீ எடுத்து நம்ம மேலே வச்சாச்சு. நார்மலாக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணும்போது ஒரு சின்ன செடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடமே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நாமளே ஒரு டெக்கரேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நீட் அண்ட் க்ளீனாக நம்ம வீடை வந்து ரொம்பவே அழகுபடுத்தலாம். அண்ட்
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டிவி கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு நார்மலாக பெயிண்ட் அடிச்சு தான் இருந்துச்சு, அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பழசு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள டஸ்ட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஹாலில் இருக்குது அப்படின்றதெல்லாம், இது மேலே எல்லா திங்ஸையுமே பசங்க வைக்கிறாங்க, பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நீட்டாக தெரியல. ஸோ இது மேலே எந்த திங்ஸுமே வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர் நான் வந்து ஒட்டிட்டேன். இது வந்து நம்ம கவுண்டர் டாப்புக்கும் ஒட்டலாம். இது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு டைல்ஸ் மாதிரி இருக்கும், அண்ட் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். தண்ணியை வச்சு லைட்டாக தொடச்சோம் அப்படின்னா அது ஈஸியாகவும் க்ளீன் ஆயிரும். அதனால் இப்போ ஃபைனலாக நான் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு அது மேலே கொஞ்சமான திங்ஸ் மட்டும் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைஹா பேபியோட சர்டிஃபிகேட் தான். இதை அவங்க வந்து யூகேஜி ஃபில் பண்ணிட்டாங்க, அதுக்காக கிராஜுவேஷன் டே அன்னைக்குன்னு அவங்களுக்கு இந்த கொடுத்த சர்டிஃபிகேட். அப்புறம் பக்கத்தில் ரெண்டு சைடுமே நான் வந்து குட்டி குட்டி பிளான்ஸ் எடுத்து வச்சிடுறேன். இப்போதைக்கு இது தான். இன்ஷாலா நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை, அது இன்ஷாலா நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை க்ளீன் பண்ணியாச்சு. என் பக்கத்துலேயே என்னோடய வாட்ச் பாக்ஸையுமே வச்சாச்சு, ஏன்னா டக்குன்னு எங்கும் கிளம்பும் போது எடுத்து நம்ம வியர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிரரை தான் க்ளீன் பண்ணணும். நம்ம டீப் க்ளீனிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையிலே ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு கழுவி விடுறதுக்கு ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி ஒர்க்கை எல்லாமே முடிச்சு வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக நம்ம பிரித்து நம்ம வேலை பண்ணும்போது ஈஸியாகவும் வேலை நமக்கு முடியும், ஒரே நாளில் எல்லாமே பண்ணிட முடியாது. இப்போது அந்த ஷெல்ஃப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய தையல் மிஷின் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து பசங்க வச்சுருவாங்க. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட வேண்டியது தான். இது மேலே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் வேறு இடத்துல வச்சுட்டு இது நல்லா தொடச்சி அப்புறம் இந்த மிஷினை வந்து மூடி வச்சிடணும், ஏன்னா அதிகமான டஸ்ட்டு மிஷின் உள்ளே போச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அண்ட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலையில் நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு நார்மலாக இதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணணும். இப்போ ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை நம்ம வந்து எப்படி மாற்றலாம், எந்த மாதிரியே நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மைண்ட் செட்டோடு நம்ம க்ளீன் பண்ணோம்னா நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஓல்டாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ நமக்கு நாம பாராட்டு தெரிவிக்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் வச்சு தான் நான் கவர் பண்ணேன். இந்த டிஷர்ட்ல நான் எதுவும் தைக்கவே இல்லை, நார்மலாக உள்ள ஒரு ஓல்டு டிஷர்ட் தான். அதை லைட்டாக இந்த மாதிரி அது மேலே கவர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் ஆயிரும், சீக்கிரமாக தூசி படாமலும் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் டிஷர்ட் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸி கிரைண்டர் இதுக்கு நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கவர் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூமை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ரூமில் டேபிள் இருக்குது, டேபிளுக்கு கீழே ஃபைஹா பேபியோட அந்த டாய்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி இப்படி தான் வச்சுருப்பா. அதை டெய்லி நான் கூட்டும்போது எடுத்து வைப்பேன். சம்டைம்ஸ் நமக்கு ஒரு மாதிரி லேசினஸாக இருக்கும், அதுக்கப்புறமா என்னடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை வச்சோம் அப்படின்னா மொத்தமாக க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். இப்போ என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எடுத்து போட்டுருவா. டெய்லி க்ளீன் பண்ணுறதே வேலையாக போச்சு எனக்கு. ஸோ லைட்டாக நான் வந்து தூசி எல்லாமே தொடச்சி விட்டுட்டு டால் எல்லாமே உள்ளே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைனலி இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த டேபிள் மேலே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் எடுத்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா டேபிள் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக ஒரு மிஷின் மேலேயே திங்ஸ் கொண்டு வந்து போய் வைக்கிறோம், ஒரு டேபிள்னால் சொல்லவா வேணும். ஸோ அதை ஃபுல்லாக நான் வந்து நல்லா அந்த லிக்விடை ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். அண்ட் க்ளீன் பண்ணிட்டு இப்படியே நம்ம திங்ஸ் மேலே வச்சோம் அப்படின்னா திரும்பவும் டேபிள் வந்து ரொம்ப டஸ்ட்டாக தான் செய்யும். அதுக்காக ஒரு துணியை நான் டேபிள் மேலே விரிச்சிட்டு அதுக்கப்புறமா திங்ஸ் வைக்கிறேன். சும்மா லைட்டாக நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த துணி எடுத்து லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாமல் நமக்கு க்ளீன் ஆயிரும். அண்ட் அந்த டேபிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மல்டி ரேக் வச்சுருக்கேன், இதுவுமே ஃபுல்லாக அப்படியே டஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் உள்ள திங்ஸை ஃபஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு ரேக்காக எடுத்து உள்ளே உள்ள திங்ஸையும் வெளியில் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு திரும்ப நான் மாட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மொத்தமாக பண்ணுற வேலை வந்து நம்ம டெய்லி பண்ண மாட்டோம், வீக்லி ஒன்ஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. எப்போவாச்சும் ஒரு டைம் நம்ம வீடு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இப்படி நம்ம பண்ணுவோம்.
ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு டாலையும் வச்சாச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நான் தனியாக வச்சிட வேண்டியதானே, ஏன்னா இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா என்னோடய புக்ஸ் படிக்கிற டேபிள் அண்ட் நான் மார்னிங் நான் வந்து கிராட்டிடியூட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற டேபிள் தான். ஸோ இது மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திங்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் நமக்கு பிளான்ஸ் இல்லாமல் எப்படி நமக்கு பாசிட்டிவ் வரும் அப்படின்றதுக்காக ஒரு மணி பிளான்ட்டுமே பக்கத்துலேயே வச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து ஒரு கிராட்டிடியூட் எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், சூப்பராக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ பழைய மாதிரி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி காட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த மணி பிளான்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லி நம்ம தண்ணி விட வேண்டியதில்லை, அதனால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைஹா பேபியோட ட்ரெஸ் வைக்கிற அந்த ஒரு ஷெல்ஃபை தான் நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வேறு பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா திங்ஸையுமே இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நம்ம வைக்கிறதுனால ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ஃபுல்லாக ஃபையா பேபியோட ட்ரெஸ் தான், அது எல்லாத்தையுமே ஓல்டு ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அண்ட் இப்போ வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸை மட்டுமே கரெக்டாக நான் வந்து அடுக்கி வச்சாச்சு. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபையா பேபி ட்ரெஸ்ஸை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இதை கலைச்சி தான் போடுவாள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பையில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கர்ச்சீஃப், அப்புறம் குட்டி குட்டி சாக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே தொலைஞ்சு போயிடும் அப்படின்றதால பையில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துணி எடுத்து காய போட போகிறேன். நம்ம எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் நான் துணி போட்டுட்டேன் அப்படின்னா அது பாட்டுக்கு துவைச்சிரும், நம்ம எடுத்து காய போட்டுற வேண்டியதான். ஸோ ஏற்கனவே காஞ்ச இந்த கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு திரும்ப நான் காய போட்டுறேன். அண்ட் சில பேர் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் நம்ம துவைச்சி துணியை ட்ரை பண்ணி தந்துடுது, எதுக்கு நம்ம வெளியில் காய போடணும், வீட்டு உள்ளேயே நம்ம காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது ரொம்பவே தப்பு. கண்டிப்பாக துவைச்ச துணியில் எல்லாமே வெயிலில் தான் இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸில் காய வைக்கணும், அப்போ தான் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் வராமல் இருக்கும். ஸோ ஃபைனலி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வீடும் நான் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் வந்து வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவி விடுறதுக்கு சரியாக வரும். ஏன்னா ஒரே நாளில் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீனும் பண்ணிவிட்டு அப்புறம் வீடும் கழுவினோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிரும். அப்புறம் நாம் தான் அடுத்து நம்ம சமைக்கிறது நாம் தான் பண்ணணும். ஸோ எப்படியெல்லாம் பிரித்து பண்ணால் எப்படிலாம் நமக்கு டைம் கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பாக ஷெடியூல் போட்டுவே பண்ணுங்கள். அண்ட் இது முடித்ததுக்கப்புறம் நம்ம சமையல் வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே சிம்பிளாக தான் சமைக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால ஆல்ரெடி ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஸோ இது கூடவே நான் ரொம்ப நான் சமைத்தேன் அப்படின்னா இன்னும் நான் வந்து டயர்ட் ஆயிருவேன். அதனால் கொஞ்சமாக ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மார்னிங் நான் வந்து குழந்தைங்களுக்கு சமைச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி நான் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதால நான் வந்து கீரை சூப் வச்சு சைடில் வந்து கருவாடு ஏதாச்சும் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கான நேரத்தை நம்ம தான் ஒதுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே உட்காருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் லைட்டாக உட்காரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வேலை பாருங்கள். ஏன்னா நம்ம வீடு நம்ம வேலை, நம்ம எப்போ முடிக்கிறோமோ அந்த டைமில் முடிச்சுக்கலாம், யாரும் நம்ம இல்லை எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடியே ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நான் சொல்லிக்கிறேன், நம்மளோட ஹெல்த்தை நாம் தான் பாதுகாக்கணும். அதனால் இந்த மாதிரி வேலையை வந்து ஷெடியூல் போட்டு நீங்கள் கரெக்டாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நானுமே இந்த சமையல் எல்லாமே முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க தான் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.